குறள் 911. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். குறள் விளக்கம். அன்பே இல்லாமல் பொருள் திரட்டுவதையே குறிக்கோளாக கொண்ட பொதுமகளிர் இனிமையாக பேசுவதை நம்பி ஏமாறுகிறவர்களுக்கு இறுதியில் துன்பமே வந்து சேரும். குறள் 912. பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லா விடல். குறள் விளக்கம். ஆதாயத்தை கணக்கிட்டு அதற்கேற்றவாறு பாகுமொழி பேசும் பொதுமகளிர் உறவை ஒருபோதும் நம்பி ஏமாறக்கூடாது. குறள் 913. பழகிய பொருட்பெண்டிற் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏத பிணந்தழி அற்று. குறள் விளக்கம். விலைமாதர்கள் பணத்துக்காக மட்டுமே ஒருவரை தழுவி பொய்யன்பு காட்டி நடிப்பது இருட்டறையில் ஓர் அந்நிய பிணத்தை அணைத்து கிடப்பது போன்றதாகும். குறள் 914. பொருட்பொருளார் புன்னலன் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். குறள் விளக்கம். அருளை விரும்பி ஆராய்ந்திடும் அறிவுடையவர்கள் பொருளை மட்டுமே விரும்பும் விலைமகளிரின் இன்பத்தை இழிவானதாக கருதுவார்கள். குறள் 915. பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். குறள் விளக்கம். இயற்கையறிவும் மேலும் கற்றுணர்ந்த அறிவும் கொண்டவர்கள் பொதுமகளிர் தரும் இன்பத்தில் மூழ்க மாட்டார்கள். குறள் 916. தன்னலம் பார பார் தோயார் தகை செருக்கில் புன்னலம் பாரி பார் தோல். குறள் விளக்கம். புகழ்ச்சிக்குரிய சான்றோர் எவரும் இகழ்ச்சிக்குரிய இன்பவல்லிகளின் தோளில் சாய்ந்து கிடக்க மாட்டார். குறள் 917. நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார் பிற நெஞ்சில் பேணி புணர்பவர் தோல். குறள் விளக்கம். உள்ளத்தில் அன்பு இல்லாமல் தன்னலத்துக்காக உடலுறவு கொள்ளும் பொதுமகளிர் தோளை உறுதியற்ற மனம் படைத்தோர் மட்டும் நம்பி கிடப்பர். குறள் 918. ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்பர் மாய மகளிர் முயக்கு. குறள் விளக்கம். வஞ்சக எண்ணங்கொண்ட பொதுமகள் ஒருத்தியிடம் மயங்குவதை அறிவில்லாதவனுக்கு ஏற்பட்ட மோகினி மயக்கம் என்று கூறுவார்கள். குறள் 919. வரைவிலா மானிழையார் மென்தோல் புரையிலாம் பூரியர்கள் ஆளும் அலறு. குறள் விளக்கம். விலைமகளை விரும்பி அவள் பின்னால் போவதற்கும் நரகம் என சொல்லப்படும் சகதியில் விழுவதற்கும் வேறுபாடே இல்லை. குறள் 920. இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. குறள் விளக்கம். இருமணம் கொண்ட பொதுமகளிருடனும் மதுவுடனும் சூதாட்டத்தினிடமும் தொடர்பு கொண்டு உழல்வோரை விட்டு வாழ்வில் அமைய வேண்டிய சிறப்பு அகன்றுவிடும்.